லூக்கா நற்செய்தி 3 திருப்பணிக்கு தயார் செய்தல் 3 அதிகாரம் திருமுழுக்கு யோவான் முழக்கமிடுதல். திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15 ஆண்டில் புந்தியு பிளாத்து யூதயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்திரையா திரேகோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அண்ணாவும் கயபாவும் தலைமை குருக்களாயிருந்தனர். அக்காலத்தில் சக்கரியாவின் மகன் யோவான் பாலினத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார், பாவம் மன்னிப்பாடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், மனிதர் அனைவரும் கடவுள் அருள் மீட்பை காண்பர். தம்மிடம் திருமுழுக்கு பெற புறப்பட்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்டு யோவான், விரியன் பம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உள்ளத்தில் சொல்ல தொடங்காதீர்கள். இற்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தரா மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்றார். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் போய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் தூயாவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலத்தை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார், கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையார் நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். குறுநில மன்னன் ஏரோது தன் சகோதரன் மனைவியாகிய ஏரோதியாவை வைத்திருந்ததன் பொருட்டும், அவன் இழைத்த மற்ற எல்லா தீச்செயல்கள் பொருட்டும் யோவான் அவனை கண்டித்தார். எனவே அவன் தான் செய்த தீச்செயல்கள் எல்லாம் போதாதென்று அவரை சிறையிலும் அடைத்தான். இயேசு திருமுழுக்கு பெறுதல். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூயாவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகனையே, உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இயேசுவின் மூதாதையர் பட்டியல். இயேசு தம் பணியை தொடங்கிய போது அவருக்கு வயது ஏறக்குறைய 30. அவர் யோசேப்பின் மகன் என்று கருதப்பட்டார். யோசேப்பு ஏலியின் மகன், ஏலி மாத்தாத்தின் மகன், மாத்தாத்து லேவியின் மகன், லேவி மெல்கியின் மகன், மெல்கி யன்னாயின் மகன்,
என்னாய் யோசேப்பின் மகன், யோசேப்பு மத்தத்தியாவின் மகன், மத்தத்தியா ஆமோசின் மகன், ஆமோசு நாகூமின் மகன், நாகும் எஸ்லியின் மகன், எஸ்லி நாகாயின் மகன், நாகாய் மாத்தின் மகன், மாத்து மத்தத்தியாவின் மகன், மத்தத்தியா செமேயின் மகன், செமே யோசேக்கின் மகன், யோசேக்கு யோதாவின் மகன், யோதா யோவனானின் மகன், யோவனான் ரெசாவின் மகன், ரெசா செருபாபேலின் மகன், செருபாபேல் செயல்தியலின் மகன், செயல்தியல் நேரியின் மகன், நேரி மெல்கியின் மகன், மெல்கி அத்தியின் மகன், அத்தி கோசாமின் மகன், கோசாம் எல்மதாமின் மகன், எல்மதாம் ஏரியின் மகன், ஏர் இயேசுவின் மகன், இயேசு எலியேசரின் மகன், எலியேசர் யோரிமின் மகன், யோரிம் மாத்தாத்தின் மகன், மாத்தாத்து லேவியின் மகன், லேவி சிமியோனின் மகன், சிமியோன் யூதாவின் மகன், யூதா யோசேப்பின் மகன், யோசேப்பு யோனாமின் மகன், யோனாம் எலியாக்கிமின் மகன், எலியாக்கிம் மிலேயாவின் மகன், மிலேயா மின்னாவின் மகன், மின்னா மத்தத்தாவின் மகன், மத்தத்தா நாத்தானின் மகன், நாத்தான் தாவீதின் மகன், தாவீது ஈசாயின் மகன், ஈசாய் ஓபேதின் மகன், ஓபேது போவாசின் மகன், போவாசு சாலாவின் மகன், சாலா நகசோனின் மகன், நகசோன் அம்மினதாபின் மகன், அம்மினதாபு அத்மினின் மகன், அத்மின் ஆர்னியின் மகன், ஆர்னி எட்ஸ்ரோனின் மகன், எட்ஸ்ரோன் பிரேட்ஸின் மகன், பிரேட்ஸு யூதாவின் மகன், யூதா யாக்கோபின் மகன், யாக்கோபு ஈசாக்கின் மகன், ஈசாக்கு ஆபிரகாமின் மகன், ஆபிரகாம் தெராகின் மகன், தெராகு நாகோரின் மகன், நாகோர் செரூகின் மகன், செரூகு ரகுவின் மகன், ரகு பெலேக்கின் மகன், பெலேகு ஏபெரின் மகன், ஏபெர் சேலாவின் மகன், சேலா காயனாமின் மகன், காயனாம் அற்பகசாதின் மகன், அற்பகசாது சேமின் மகன், சேம் நோவாவின் மகன், நோவா லாமேக்கின் மகன், லாமேக்கு மெத்துசேலாவின் மகன், மெத்துசேலா ஏனோக்கின் மகன், ஏனோக்கு எரேதின் மகன், எரேது மகளலேலின் மகன், மகளலேல் கேனானின் மகன், கேனான் ஏனோசின் மகன், ஏனோசு சேத்தின் மகன், சேத்து ஆதாமின் மகன், ஆதாம் கடவுளின் மகன்.